ബീജമിട് ബീജമിട് ടാൻ 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 ടാൻ. ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு ரெட் ஃபோர் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஃபுட்பால் கேம், இது வந்து அந்த வந்து ஃபேமிலி கேமில் இருக்கிற அந்த ஃபுட்பால் கேம் வந்து எப்படி விளாடலாம் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து நம்ம ஃபுட்பால் நம்ம பார்க்குற ஃபுட்பால் கேம் மாதிரி தான். அதே மாதிரி ஃபவுல் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரி இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போட முன்னாடி நம்ம ரெட் ஃபோர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டிங் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ளூவில் ஒரு 4 காயின்ஸும் ஒயிட்டில் ஒரு 4 காயின்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும், நான் கொஞ்சம் லைட் போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். இப்போ வந்து 4 காயின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்குன்னா, இது வந்து நம்ம வந்து கேரம் மாதிரி அடிக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 1 வந்து நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒயிட்டில் 1, நெக்ஸ்ட்டு இதில் 1 வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒயிட் வந்து இதில் 1. இப்போ வந்து உங்களுக்கு மேலே இருக்கனால இதே மாதிரி இது வந்து மேலே இப்படி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் உங்களுக்கு வந்து வந்து 4 காயின்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, மீதி 2 வந்து செகண்ட் பிளேயர் அடுத்து இன்னொன்று பிளேயருக்காண்டி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ரூல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் இந்த கேம் பற்றி புரியும். இதில் வந்து நம்ம டைஸ்லாம் கிடையாது. இதில் வந்து முக்கியமான ஒன்று என்னென்னா, இதில் வந்து நம்ம வந்து ரெட் காயின் வந்து இங்கே நடுமத்தில் வச்சுக்கணும். இதுதான் பால் மாதிரி. இதில் வந்து இப்போ வந்து இந்த ஒயிட் வந்து இந்த கோட்டை தாண்டி இங்கே வந்துட்டாலோ, இல்லை ப்ளூ வந்து தாண்டாலோ, அது வந்து இந்த பிளேயர் வந்து அவுட்டு. நீங்கள் வந்து இந்த பிளேயர் வந்து ஒரு 4க்குள்ளே வச்சுக்கிட்டா போதும். ஆனால் வந்து நான் 2 தான் வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு 4க்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ ஏன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் ரொம்ப அவுட் ஆக மாட்டீங்க, அதுக்காண்டி சொல்கிறேன். இப்போ வந்து மொதல் வந்து யார்கிட்டன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இதை வந்து இங்கே எடுத்துக்கணும். இதை வந்து கொஞ்சம் கீழே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே இருந்து நம்ம வந்து இதை அடிக்கணும். ஒன் செகண்ட், இப்போ வந்து நம்ம இப்போ வந்து அடிச்சிருக்கேன். இப்போ வந்து இது வந்து 1 அப்படின்னு இந்த இதில் வந்துருக்குன்னா, நேராக இந்த போர்டுக்கு வாங்க. இதில் வந்து 1 அந்த ஸ்கோர் போர்டுக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இது மறுபடியும் அதோட இதான். இப்போ வந்து 2க்கு வந்துருக்கு. அப்போனா நீங்கள் வந்து 2 இது தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த எப்படி சொல்கிறேன், அப்படி பாயிண்ட் போயிட்டே இருக்குது. இப்போ வந்து எனக்கு வந்து அவ்வளோ போடல. இப்போ வந்து நீங்கள் உண்மையில் விளையாடமோ, உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோர்ஸ் ஆகிடுச்சு, இது காயின் இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்கள் ப்ளூவோட ஆப்ஷன், அடுத்த உங்களோட ஆப்னோட இது, அவங்களுக்கு இப்போ ஸ்கோர் இங்கே இப்போ வந்து 2, 1, 2 அப்புறம் 3 அந்த மாதிரி. இப்போ வந்து 1 வந்திருக்கு. ஏன்னா இதில் வந்து ஒரு 0 கொடுத்துருக்காங்க, இதில் வந்து கொடுக்கலன்னா, அதனால தான் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ 4 வந்துருச்சு. இப்போ வந்து அப்போ நீங்கள் 4க்கும் தள்ளி வைங்க. பார்த்தாச்சு. இப்போ அப்படி இதில் வந்து நெக்ஸ்ட்டு அப்படி இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்கள் 9 முடிச்சிட்டிங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ப்ளூ வந்து 9 முடிச்சிருச்சுன்னா டைரெக்டாக அடுத்து நெக்ஸ்ட்டு இவங்க வந்து லீ எடுத்துருவாங்க, 2க்கு போயிடுவாங்க. இப்போ ஒயிட்டும் 9 முடிச்சு, இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஸ்கோர் போர்டு வராங்க. இப்போ ஒயிட்டும் 9 முடிச்சு அப்படியே மறுபடியும் 2 ஸ்டெப் வந்துடுவாங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த காயினியை வெளியே எடுத்துட்டோம்னா, ஏன்னா இவங்க வந்து ரெட்டை வந்து வெளியே தள்ளி அடிச்சிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஃபவுல், இவங்க சப்போஸ் உள்ளே போயிட்டாலுமே அவங்க வந்து பிளேயர் அவுட். அதனால் இவங்களை வந்து வெளியே தள்ளி வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ரெட்டு இப்போ நான் ஒயிட்னா, ரெட்டு வந்து வெளியே போச்சுன்னா அவங்களோட டேன். ஆனால் வந்து நீங்கள் அவுட் ஆக மாட்டீங்க. சப்போஸ் நீங்களும் சேர்ந்து உள்ளே போயிட்டனால தான் நீங்கள் வந்து அவுட் ஆவீங்க. அப்புறம் வந்து இது மறுபடியும் இப்படி ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் யார் மேலே வந்து 4 வந்து முடிக்காங்களோ அவங்க தான் இந்த கேமோட வினர். இந்த கேமும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம ரெட் ஃபோர் தமிழ் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமைச்சிருங்க. இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். ஓகே, பாய்.